வெல்கம் டு அவர் சேனல் எக்ஸாம் த்ரீ சிக்ஸ்டி கோயம்புத்தூர் ஸோ இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மந்த்துக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ முழுமைக்கும் கே கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எப்படி லிங்க் பண்ணி கேள்விகள் படித்து வச்சுக்கணும் எப்படி கரண்ட் அஃபேர்ஸை அதர் டாபிக்ஸோடு கனெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான மாடல் கொஸ்டின் நம்ம ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் கண்டிப்பாக அதனால் வீடியோவை எல்லாரும் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் வந்து இந்த தேதிக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்கில் கொடுத்துருக்குறோம் ஸோ அதையும் மறக்காமல் எல்லோரும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான முதல் கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் உலகின் சிறந்த விமான நிலையம் என ஸ்கை ட்ராக்ஸ் எந்த விமான நிலையத்தை தேர்ந்தெடுத்துள்ளது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஹமாத் சர்வதேச விமான நிலையம் த கத்தாரில் இருக்கக்கூடிய தோஹா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஹமாத் சர்வதேச விமான நிலையத்துக்கு தான் இந்த ஸ்கை ட்ராக்ஸ் வந்து இந்த ஆண்டுக்கான சிறந்த விமான நிலையம்ன்ற அவார்டு கொடுத்துருக்காங்க அது எந்த நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்குது சரிங்களா ஸோ இந்த நியூஸை பற்றி இன்னும் தான் தெரிஞ்சுக்கலாம் இந்த விருது வழங்கிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை ட்ராக்ஸ் ஏவியேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த விருது வழங்கியிருக்காங்க இதில் சிறந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து நாலு விமான நிலையங்கள் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு மொத்தம் உலகில் டாப் ஹண்ட்ரட் விமான நிலையங்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க ஏர்போர்ட் அதில் இந்தியாவிலேருந்து மொத்தம் நாலு வந்து அதில் செலக்ட் ஆகிருக்கு ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா முதல் ஐம்பது இடத்துக்குள்ள புதுடெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் இடம் பிடிச்சிருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தோட சர்வதேச விமான நிலையம் அறுபத்தி நாலாவது இடத்தையும் மும்பையோடய சர்வதேச விமான நிலையம் அறுபத்தி ஐந்தாவது இடத்தையும் பெங்களூரு எழுபத்தி ஓராவது இடத்தையும் பிடிச்சிருக்கு மொத்தம் நூறு இடங்கள் நூறில் முதலிடம் பிடித்திருக்கிறது கத்தார் நாடு ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து நாலு விமான நிலையங்கள் இடம் பிடிச்சிருக்குது இந்தியாவில் முதலிடம் எது அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து புதுடெல்லி சரிங்களா சரி இந்த கேள்வி லேட்டர் அவங்களுக்கான கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஹைதராபாத் சர்வதேச விமான நிலையத்துக்கான நேம் என்ன அப்படின்றது தான் இந்த முதல் கேள்விக்கான உங்களுக்கான எக்ஸ்ட்ரா கேள்வி ஸோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு விமான நிலையத்தோட நேம் இந்த மாதிரி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கே அமைந்துள்ளது அந்த மாதிரி சர்வதேச விமான ஹைதராபாத்தில் கூடிய சர்வதேச விமான நிலையோட நேம் என்ன அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ ஓகே அடுத்து இரண்டாவது கேள்வி தமிழக சட்டப்பேரவை வரலாற்றிலேயே முதன் முறையாக காகிதமில்லாத நிதிநிலை அறிக்கை எந்த நாளில் தாக்கல் செய்யப்பட்டது ஸோ ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா பட்ஜெட் தாக்கலுமே கா பேப்பர்டாக தான் இருந்துச்சு ஆனால் இந்த டைம் தான் முதல் டைமாக பேப்பர்லெஸ் ஓகேவா பேப்பர்லெஸ் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரு பட்ஜெட்டை வந்து ஒரு மாநிலத்தில் தாக்கல் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த மாநிலத்தோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் தாக்கல் பண்ணுவார் ஸோ அதன்படி நம்ம டீட்டெயில் வந்து வாங்க ஸோ இந்த தமிழக பட்ஜெட்டை முதல் அல்லாத பட்ஜெட்டை தாக்கல் பண்ண தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் ஸோ இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாண் துறைக்கு முதன்முறையாக ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டோட வரலாற்றிலேயே ஃபஸ்ட் டைமாக வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் அப்படின்றது பாலிட்டி ரிலேட்டடாகவும் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாகவும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்டான டாபிக் அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அது வந்து ரிலேட்டடாக எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சரி இந்த கேள்வியில் உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ கொஸ்டின் என்னென்னா பட்ஜெட் அதுக்கு ஒரு ஆர்டிக்கிள் இருக்கும் இல்லையா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் அப்படின்றத பற்றி எங்கே பேசியிருக்கிறாங்கன்றது ஒரு கொஸ்டின் அண்ட் வந்து செகண்ட் பார்த்திங்கன்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதுக்கான ஆர்டிக்கிள் என்ன விதி என்ன ஸோ அடுத்து மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் முதல் பட்ஜெட்டை தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ண நிதியமைச்சர் யார் அதாவது தமிழ்நாட்டின் முதல் நிதியமைச்சர் யார் ஸோ இந்த மூணு கேள்விகளுக்குமான ஆன்சர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டாப்பிக்குள்ளேயே எல்லா இம்பார்டான டேட்டாஸையும் நம்ம வந்து கம்பெயல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பட்ஜெட் ரிலேட்டடாக உங்களுக்கு தனியாகவே ஒரு ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் இது வந்து பேசிக்காக மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க அடுத்த நியூஸ் தேசிய மருந்து விலை விலை ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கமலேஷ் குமார் பந்த் ஸோ இவர் இவரை பற்றி இந்த என்பிபிஐ பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ராஜ் சிங் அப்படின்ற ஒரு ஒருத்தர் இருந்தார் அவரோட பதவிக்காலம் முடிஞ்சதுனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கம கமலேஷ்குமார் பந்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவர் அப்பாயின்ட் பண்ண குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை நியமன குழு ஸோ இவங்க தான் இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் தான் அடுத்த கேள்வி ஒலிம்பிக் மாரத்தான் போட்டியில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ள மூன்றாவது வீரர் யார் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா எலியட் கிப்சோக் எலியட் கிப்சோக் அப்படின்றவர் தான் இந்த தங்கப்பதக்கம் வென்றுள்ள மூன்றாவது வீரர் அதாவது தொடர்ந்து ஒவ்வொரு போட்டியிலையும் அப்படின்னு சொல்லிட்டு வின் பண்ணியிருக்கிறார் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் ஒலிம்பிக் ரியோ ஒலிம்பிக்ஸ்லேயும் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார் அதே மாதிரி இப்போவும் தங்கப்பதக்கம் வென்றிருக்கார் எந்த நாட்டுக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கென்னிய நாட்டு வீரர் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒலிம்பிக்கில் யாரெல்லாம் அந்த மாதிரி தங்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிபி பிகிலா அப்படின்னு சொல்லிட்டு எத்தியோப்பியா நாட்டை சார்ந்த ஒருத்தரும் சியர் பிகின்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஒருத்தரும் இதுக்கு முன்னாடி அதாவது தொடர்ந்து ரெண்டு முறை மாரத்தானில் கோல்டு வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படலாம் ஓகேங்களா சரி இதில் நமக்கான கேள்வி இந்தியாவுக்கான முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுத்தந்தவர் யார் இந்தியாவில் எந்த வீரர் எந்த வீரர் இந்தியாவுக்கான முதல் பதக்கம் ஒலிம்பிக் பதக்கம் சரிங்களா ஒலிம்பிக் மெடலை வின் பண்ணி கொடுத்தவர் யார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்த கேள்வி எழுவத்தைந்தாவது சுதந்திர நினைவு தூண் தமிழ்நாட்டில் எங்கு அமைக்கப்பட உள்ளது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி அந்த அந்த நினைவு தூணை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அதுக்காண்டி வேலைகள் ரொம்ப மும்மரமாக நடந்துகிட்டுக்கு கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு பத்து நாளுக்கு முன்னாடி ஆரம்பித்து இப்போ ரொம்ப வேகமாக எல்லாமே அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ ரொம்ப விரைவாக நடந்து முடித்த ஒரு விஷயம் ஸோ இது நமக்கு எழுபத்தைந்தாவது சுதந்திர தின நினைவு தூண் சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் நினைவு சாலையை காமராஜரோட சாலையை தான் இந்த நினைவு தூண் வருது சரி இது ரிலேட்டராக அவங்களுக்கான கேள்வி சுதந்திர இந்தியாவில் இண்டிபெண்ட் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றியவர் ஸோ அப்போ இருந்த முதல்வர் யார் சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டின் முதல்வர் யார் அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற ஹாக்கி வீராங்கனைகளுக்கு தலா முப்பத்தோரு லட்சம் வழங்கப்படும் என அறிவித்துள்ள இந்திய மாநிலம் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் ஸோ மத்திய பிரதேஷ் மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம ஒலிம்பிக் போயிட்டு வந்த எல்லா வீரர்களுக்கும் என்ன ஒவ்வொரு அந்தந்த ஸ்டேட்ஸ் ரிலேட்டடாக நிறையா அவார்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஹெல்ப்புக்கான ஃபினான்ஷியல் இது எல்லாமே வந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி மத்திய பிரதேஷ் இப்போ எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா முப்பத்தோரு லட்சம் நம்மளோட இந்தியன் ஹாக்கி டீமுக்காக இந்தியன் உமன்ஸ் ஹாக்கி டீமுக்காக இந்த அமௌண்ட் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து இந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வெண்கலம் பதக்கம் வென் வின் பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் நம்மளோட இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணி ராம்பால் ஸோ இவங்க எல்லாருக்கும் அந்த பதினோரு பிளேயருக்கும் மத்திய மத்திய பிரதேச அரசு முப்பத்தொரு லட்சம் அமௌண்ட் தராங்க சரிங்களா ஓகே அடுத்த நியூஸ் பார்க்கலாம் தற்போது மத்திய உள்துறை அமைச்சராக மீண்டும் ஒரு ஆண்டுக்கு பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய்குமார் பல்லா ஸோ இப்போ ஆல்ரெடி இவர் தான் இருக்கிறார் மத்திய உள்துறை செயலராக அதாவது சென்ட்ரல் ஹோம் செக்ரட்டரி சென்ட்ரல் ஹோம் செக்ரட்டரி ஆகவர் பார்த்திங்கன்னா அஜய்குமார் பல்லான்றவர் தான் ஸோ இவர் ஆல்ரெடி இவரோட டெனியூ டைம் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன் இயருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவர் வந்து எப்போ இந்த பணிக்காண்டி நியமனம் செய்யப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நியமனம் செய்யப்பட்டார் ஸோ அவருக்கான பதவி முடியுது இருந்தாலும் இப்போ ஒன் இயருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்க ஆகக்கூடிய அமைச்சகம்னு பார்த்தீங்கன்னா மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சகம் ஸோ இவங்க தான் இவங்களுக்கான எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருக்குறாங்க ஓகே அடுத்த நியூஸ் பார்க்கலாம் காவல்துறையில் சிறப்பாக புலனாய்வு செய்ததற்காக தமிழகத்தை சேர்ந்த எத்தனை போலீஸ் இன்ஸ்பெக்டர்களுக்கு மத்திய அரசு விருது வழங்க உள்ளது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா எட்டு பேர் தமிழகத்தை சார்ந்த எட்டு இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அவார்டு ஒன்று வாங்க போகிறாங்க ஸோ அவங்க யாரெலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் எம் சரவணன் நாகப்பட்டினம் மாவட்டம் அடுத்து ஏ அன்பரசி திருவண்ணாமலை மாவட்டம் பி கவிதா கடலூர் ஆர் ஜெயவேல் திருவள்ளூர் மாவட்டம் கே கலைசெல்வி செங்கல்பட்டு மாவட்டம் ஜி மணிவண்ணன் சென்னை மாவட்டம் பிஆர் சிதம்பரம் முருகேசன் சென்னை பூந்தமல்லி ஸோ இதுக்கப்புறம் சி கண்வனின்னு சொல்லிவிட்டு மொத்தம் எட்டு இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்து இந்த மத்திய அரசோட அவார்டு வாங்குகிறாங்க ஸோ இந்தியா முழுக்கே இந்த அவார்டு எத்தனை எத்தனை பேர் வாங்குகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பேர் வாங்குகிறாங்க இந்த அவார்டு வந்து எப்போ இருந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துட்டு வராங்க சரிங்களா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் அந்த எட்டு இன்ஸ்பெக்டர்ஸ் ஸோ இவங்களுக்கு தான் இந்த ஆண்டுக்கான மத்திய அரசோட சிறந்த புலனாய்வுக்கான விருது வழங்கப்பட இருக்குது சரிங்களா ஓகே அடுத்த நியூஸ் பார்க்கலாம் தேசிய நூலக தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி எதற்காக நூலக தினம் யாரோட பிறந்தநாள் அப்படின்றதெல்லாம் இங்கே தெரிஞ்சுக்கலாம் இந்திய நூலகவியலின் தந்தை யார் அப்படின் பார்த்திங்கன்னா சீர்காழி ஆர் அரங்கநாதன் ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்டான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஸோ மறந்துடாமல் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இவரோட தான் நூலக நூலகவியல் தினமாக தேசிய நூலகவியல் தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க நேஷ் நேஷ்னல் லைப்ரரி டே ஸோ இவர் வந்து என்ன இவர் பற்றி இன்னொரு சிறப்பு என்னன்னா நூலகவியல் ரிலேட்டடாக ஒரு அஞ்சு ரூல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் தான் அப்படின்னா இந்த சீர்காழி ஆர் ரங்கநாதன் அவர்கள் தான் ஸோ அவரோட நினைவாக தான் அவரோட பிறந்தநாளை எனக்கு செலிப்ரேட் பண்ணாங்க தேசிய நூலக தினமாக செலிப்ரேட் பண்ணாங்க ஓகே அடுத்த நியூஸ் பார்க்கலாம் சமீபத்தில் அகலாய்வு செய்ததில் சங்ககால கட்டுமானம் கண்டுபிடிக்கப்பட்ட பொற்கனை பொற்பானை கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ பொறுப்பானை கோட்டை அப்படின்ற இடத்துல சங்ககால கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பொறுப்பானை கோட்டை எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தது தான் இந்த ஊர் ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதோட முக்கிய குறிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுற்று அளவில் ஒரு கோட்டை அதோடய சுவர் அண்ட் வந்து அகலி இது எல்லாமே கிடச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மேப்பில் இந்த ரவுண்ட் போட்டு காட்டியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த இடம் தான் இதில் தான் இந்த கோட்டை வந்து இப்போ கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தோட சங்ககால தமிழகத்தோட வரலாற்றிலேயே இது வரைக்கும் அகலாய்வு செய்ததில்லை எந்த இடத்துலையும் ஒரு கோட்டைக்கான ஒரு சங்ககால ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டை ஒரு ஃபோர்ட்டுக்கான எந்த ஒரு எவிடென்ஸும் கிடைச்சதில்லை இது தான் முதல் இடம் சங்ககால கோட்டையை கொண்டுள்ள ஒரே இடம் தமிழ்நாட்டில் இப்போ இந்த பொறுப்பானை கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க சரி வாங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் சர்வதேச இடது கை பழக்கம் உள்ளோர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பதிமூணு ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டே கொண்டாடுறாங்க ஸோ என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதிமூணு உலகத்திலே ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸாக தான் இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சார்லி அப்படின்னா இருக்கட்டும் அப்புறம் தெரசா அண்டு வந்து பில் கேட்ஸ் இவங்க எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கக்கூடிய உயரிய மனிதர்கள் ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ஸோ அவங்களுக்காக ஓ அவங்களுக்கான இல்லை ஓவராக இந்த லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த இடது கை பழக்கம் உள்ளோர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி கொண்டாடப்படுது அடுத்து பாருங்கள் உலக உறுப்பு தான தினம் வேர்ல்ட் ஆர்கன் டொனேஷன் டே எந்த நாளில் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அதே ஆகஸ்ட் பதிமூணாந்தேதி தான் ஸோ ஒரு உடல் உறுப்பு தானம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸை வந்து மக்களுக்கு இடையில போய் கொண்டு போய் சேர்க்கணுங்கக்காக தான் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது ஏன் அப்படின்னா ஒரு இறந்தவரோட உடலில் இருந்து எட்டு பேருக்கு நம்மளால் அவரோட உறுப்புகளை வந்து நார்மலாக அவரோட உறுப்புகளை எட்டு பேருக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியும் அப்படின்ட்டு மருத்துவ ஆய்வுகள் சொல்கிறது ஸோ அப்போ அந்த எட்டு பேரோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இறந்து போய் மண் சாப்பிட போகிறத இல்லை நம்ம எரிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே இல்லாமல் போக போகிறத ஒரு மனிதருக்கு திரும்பி வந்து பொறுத்துறதுக்கு எல்லாரும் உடல் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தேவே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ உடல் உறுப்பு தானம் கண்டிப்பாக எல்லா மக்களும் பண்ணுங்கள் அது யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு ஒளியை ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக சரிங்களா ஓகே ஸோ இதுதான் இந்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்மளோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ தேங்க்யூ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்